தத்புருஷம் கர்மதாரயம் த்விகு பகுபிரீகி இது நாலு சமாசங்களை பார்த்தோம் அடுத்தது வந்து அவ்வயபாவ சமாசம் அவ்வய்பாவத்தில் வந்து ரெண்டு டைப் கொடுத்துருக்கா இதில் பொதுவாக நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஆக்சுவலி கவுமுதியை பொறுத்த வரையில் நிறைய இருக்கும் ஏன்னா ஓ இது வந்து மோஸ்ட் டிஃபிகல்ட் சமாசா டு ஐடென்டிஃபை அண்ட் விக்கிரக வாக்கியம் எழுதுறதுக்கு ஏன்னா நமக்கு வந்து சமஸ்தபதத்துல பதத்துல இருக்கக்கூடிய வேர்ட்ஸுக்கும் விக்கிர வாக்கியத்துல இருக்கக்கூடிய வேர்ட்ஸுக்கும் ஒன்னும் சம்பந்தமே இருக்காது நமக்கு பாதி சமயம் ஒரே ஒரு வேர்டு மாத்திரம் இருக்கும் அந்த சில அர்த்தத்துல வேற ஒரு உபசர்க்கத்தை நம்ம போடுவோம் அந்த இடத்துல அதுக்கு வந்து அவ்வய பூர்வ பத அவ்வாபகான்னு ஒண்ணு முதல்து அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் வேர்டு அவ்வயம் அதோட பின்னாடி ஒரு சுபந்தம் சேரும் சோ ஃபார் எக்ஸாம்பிள் கிருஷ்ணஸ்ய சமீபே அப்படின்னு சொல்றச்சே கிருஷ்ணசிய சமீபே ருக்மிணி அஸ்தி உபகிருஷ்ணம் ருக்மிணி அஸ்தி அப்படின்னு சொல்வது அந்த சமீபார்த்தத்தில் உபங்கிற ஒரு உபசர்க்கத்தை நம்ம அங்கே போட்டுக்கிறோம் ஸோ உப கிருஷ்ணம் அப்படின்னு அந்த நபுன்சகலிங்கத்தில் இருக்கும் இந்த இந்த சமாசத்தினுடைய ஒரு பாயிண்டே என்னன்னா இ அது வந்து நபுன்சகலிங்கத்தில் இருக்கும் அவ்வயமாக இருக்கும் ஏ ரிசல்டண்ட் வேர்டு அண்ட் இது வந்து பூர்வ பத பிரதானம் அடுத்தது நாமபூர்வ பத அவ பாவன்னுட்டு இது வந்து நம்ம சமாச குசுமாவளியில தான் இந்த ரெண்டு பிரிவினைகளா போட்டிருக்கா பொதுவா பார்த்தோம்னா நமக்கு வந்து அவ்வய பூர்வ பதம் அவ்வய உத்தரபதம் பதம் அப்படின்னுட்டு ஆஹ் டிஃப்ரென்சஸ் போட்டிருப்பா அதுல வந்து உத்தர உத்தரபதம் அப்புறம் அவ்வய பத ரஹிதம்னு ஒன்று இருக்கும் திஷ்டத் பாரே கங்கம் மத்திய சமுத்திரம் இந்த மாதிரி வேர்ட் எல்லாமும் உங்களுக்கு வந்து பாவ சமாசமா சொல்றோம் ஆனா அந்த அவ்வய பதம் இல்லாமல் இருக்கும் இதுதான் இந்த மூணு பிரிவினைய தான் ஜென்ரலி வந்து சமாசம் புக்கில் எல்லாம் பார்ப்பேன் நீங்க நமக்கு இங்க இருக்கிறது அவ்வய பூர்வ பத அவயிபாவகா நாமபூர்வபத பாவத்துல சுபந்தம் அதுக்கு பின்னாடி அவ்வயம் வரும் ஸோ அவ்வய பூர்வ பதத்தில் அவ்வயம் அதுக்கப்புறம் சுபந்தம் இதுல வந்து சுபந்தம் அப்புறம் அவ்வயம் சரியா சில ரூல்ஸ் வி அபவுட் இதுல வந்து இந்த அவ்வயம் அவ்வய பூர்வ பதத்தை எடுத்துட்டோம்னா என்னன்னா நமக்கு வந்து ஒரு செட் ஆஃப் இருபத்தி ரெண்டு உபசர்கங்கள் இருக்கு அந்த இருபத்தி ரெண்டு உபசர்கங்கள் என்னன்னா பிர பர அனு அவ நிஸ் நிர் துஸ் துர் நீ அதி அபி அதி சு உத் அபி பிரதி பரி உப இந்த ரெண்டு உபசர்கள் சேரப் போகுது சாரி இருபத்தி ரெண்டு உபசர்கங்கள் சேர போறது இந்த இருபத்ரெண்டு உபசர்கங்களும் சேர்றதுக்கு ஒவ்வொரு அர்த்தத்துல சேரும்னு போடுவாரு பிரதிங்கிறது இப்ப லேஷார்த்தே சுப்பு பிரதி அப்படிம்பர் சோ சுப்போட ஒரு பிரதிங்கிறது சேரும் எப்போன்னா லேஷ அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கா சே சமீபார்த்தே ஊப அப்புறம் இந்த சாக்கல்யா அர்த்தே அந்த மாதிரி எல்லாம் அவர் வந்து ஒன்னொன்னா சொல்லிட்டு வருவார் அபிவிதி அர்த்தே மரியாதா அர்த்தே அபிவிதி அர்த்தே ஆங் அப்படின்னு போடுவார் யோகபத்தியம் அப்படின்னா ஒரே சமயத்துல அப்படிங்கிறதுக்கு சதங்கர உபசர்க்கத்தை சேர்ப்பார் சூங்கிறது இந்த மாதிரி அணு அணுனா அணுபூர்வியே ஒருத்தருக்கு பின்னாடி இன்னொருத்தர் வரார் அனுஜாயத்தேங்கிறோம் அனுஜ்யேஷ்டம் அப்படிங்கிறோம் அந்த மாதிரிலாம் இந்த பிராதயா இதோட எஃபெக்ட் வெறும் உங்களுக்கு அவ்வய பாவத்துல மாத்திரம் இல்ல கூகத்தி பிராதயான் பிராதி இருக்கு அந்த பிராதி சமாசத்திலையும் நமக்கு இந்த இருபத்தி ரெண்டு உபசரகங்கள் அங்கேயும் ஜாயின் ஆகும் அவ்விய பாவ சமாசத்துல அவ்வய பூர்வபத சமாசத்துல இந்த முன்னாடி வரக்கூடிய அவ்வயங்கள் ஃபர்ஸ்ட் செட்டு இந்த இருபத்தி ரெண்டு சரியா அடுத்தது வந்து பார்த்தோம்னா மத்த அவ்யங்களும் சேரலாம் இப்ப சக்தி அனதிக்கிரமிய நம்மளுடைய சக்திக்கு ஏத்தவாறு நம்ம ஒரு காரியத்தை பண்றோம்னா யதாசக்தி அப்படின்னு சொல்றோம் அந்த யதாங்கிற ஒரு அவ்வயமும் சேரலாம் இத்தீங்கிற அவ்வயம் சக யாவத்து இந்த மாதிரி அவ்வயங்களும் சேரலாம் ஹம் சோ பொதுவா உங்களுக்கு வந்து அவ்வயம் முன்னாடி இருக்கிறச்சே உபசர்க்கங்கள் சேரலாம் அல்லது மத்த அவ்யங்கள் சேரலாம் இப்போ இந்த ரிசல்ட்டிங் சமஸ்த பதம் என்ன எப்பொழுதும் தான் இருக்கும் அதுக்கு வந்து டிக்ளென்ஷன் கிடையாது மற்றது மாதிரி இது இன்னொன்று நித்திய சமாசம்னு பேரு இதுக்கு சமாச இதுல தனித்தனியா நம்ம பிரிக்க முடியாது வேர்ட்ஸை அனு விஷ்ணு அப்படின்னு தனித்தனியாக பிரிக்க கூடாது அந்த சமாசம் எப்பவுமே நித்தியமா இருக்கும் சேர்ந்து தான் இருக்கும் சமாச கடகைகி பதைகி விக்கிரக வக்தும் ந சக்கியன்னா அதுல வந்து அந்த அணு விஷ்ணுன்னு சொல்றது விஷ்ணோஹோ அணு அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம வந்து விஷ்ணோஹோ சமீபே இல்ல பஷாத்து சொல்லணும் உப கிருஷ்ணம்னு சொன்னோம்னா கிருஷ்ணசிய உபன்னு சொல்ல முடியாது கிருஷ்ணசிய சமீபேன்னு தான் சொல்லணும் விக்கிரக வாக்கியத்தை ஸோ வேர்டு சமஸ்த பதம் அதுல இருக்கிற காம்பனண்ட்ஸும் உங்களுக்கு வந்து விக்கிரக வாக்கியத்துல யூஸ் பண்ற வேர்ட்ஸும் உங்களுக்கு வந்து ஒட்டியே வராது ஏதோ ஒரு பதம் அந்த சுபந்தம் தான் உங்களுக்கு வந்து பிராதிபதிக்கத்துல நிற்கும் அந்த இன்னொரு எக்ஸ்ட்ரா சொல்றோமே அது வந்து உங்களுக்கு யூஸ்வலி அதனுடைய அர்த்தம் எந்த அர்த்தத்துல அந்த உபசர்க்கத்தை யூஸ் பண்றோம் எந்த அர்த்தத்துல அந்த அவ்வயத்தை யூஸ் பண்றோமோ அந்த அர்த்தம் விக்கிரக வாக்கியத்துல வரப்போறது சோ அதனால கிளியரா இருக்கணும் இந்த நித்திய சமாசம் இன்னொன்னு என்னன்னா அதான் சொன்னேன் தனியா இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் ஏன்னா தனியா யூஸ் பண்றதுக்கு வேற ஒரு இடம் சொல்லுவார் காரகத்துலயோ எங்கேயோ அதை வந்து தனியா யூஸ் பண்றதுக்கு ஆஹ் திக அனு தியோததே அப்படின்பார் அது என்னமோ அதுக்கு பின்னாடி அதாவது வித்யோத்தே வித்யுத்து அணு அப்படின்னு ஒண்ணு இப்ப லட்சணம் தியோதகம் அந்த மாதிரி எல்லாம் அதுக்கு வந்து தனி ஒரு ஸ்டேட்டஸ் தனியா சொல்றேன் அதுக்கு தனி ஸ்டேட்டஸ் இந்த இடத்துல அபிபாவத்துல நம்ம வந்து அந்த மாதிரி சொல்லக்கூடாது சரியா இதுக்கு வந்து பெரிய ஸ்பெசிபிக்கா ஒரு மீனிங் கிடையாது அதனால யூ கெனாட் செப்பரேட்டட் ஆஸ் சச் அதனால இதுல வந்து சமாசம் இது சிலது வந்து அனித்தியசமாசம் ஆப்ஷனல் சிலது வந்து ஆப்ஷனல் இப்போ ஆ ஆ இருக்கு கைலாசம் வரையில் அப்படின்னு அர்த்தம் அத வந்து ஆ கைலாசம்னு ஒரே வேர்டாவும் போடலாம் ஆ கைலாசாத்துன்னும் போடலாம் அந்த இடத்துல இட்இஸ் ஆப்ஷனல் சமாசம் சரியா ஸோ உப அணு இப்படிங்கிறது தனியாக நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது அதை வந்து சேர்த்து தான் யூஸ் பண்ணணும் ம் ஸோ அதில் வந்து ரிசல்டன்ட் வந்து நமக்கு எப்போவுமே அவ்வயமாக தான் இருக்கும் நித்திய சமாசம் சொல்லிகிட்டு இருந்தேன்னா ஸோ நித்திய சமாசத்தில் வந்து இப்போ மரியாதை அபிவிதிங்கிறச்சே ஆ கைலாசாத்து தனியாக இருக்கும் ஆ கைலாசம் அப்படியும் யூஸ் பண்ணலாம் சிலது ஆப்ஷனல் ஸோ இது இதனுடைய இந்த அவ்யயபாவம் எப்பவுமே ஏன் டிஃபிகல்ட்டுன்னு சொல்கிறேன்னா இது வந்து ரொம்ப ரேண்டமாக இருக்குது நமக்கு ரொம்ப அப்டாக்டா இருக்கும் நம்மளால வந்து பிக்ஸ் பண்ணி டகால்னு சொல்ல முடியாது யூசேஜை பொறுத்து இருக்கு ஒண்ணு அதுக்கப்புறம் அந்த அந்த சூத்திரங்கள் தெரியணும் இந்த அர்த்தத்துலதான் இந்த உபசர்க்கத்தை யூஸ் பண்றோங்கிறது தெரியணும் பல சமயங்கள் நாங்கள்லாம் எனக்கெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வந்து நான் இப்போ இதுக்குள்ள போனா போகாததுனால சொல்றேன் ஓரளவுக்கு வந்து பிராக்டிஸ்ல நிறைய தெரிஞ்சிடும் யதா யதா யதாமதி குரு அப்படின்னா மதி மனதிக் கிரம உன் புத்திக்கு எந்த அளவு முடியுமோ அந்த அளவு பண்ணு அப்படிங்கிற மாதிரி உன் சக்திக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த மாதிரி பண்ணு சிலதெல்லாம் வந்து கம் அக்ராஸ் இப்போ சொல்றச்சு சம்யக்கு கிருத்தம் சம்ஸ்கிருதம்னு சொல்றோம் அந்த சம்யக்குங்கிறதுக்கு பதிலாக அந்த அர்த்தத்துல சம்ங்கிற உபசர்க்கத்தை உபயோகப்படுத்துறோம் சம்ஸ்கிருதம்ங்கிற வேர்ட்ல இல்லையா சோ சம் சம் ஈக்குவல் டு சம்யக் இல்ல அது புரிஞ்சுக்கணும் சம்முங்கிறது நான் சம் வதத்தேங்கறதுலயும் அர்த்தத்துல போட்டுக்கலாம் அங்கிலையும் போட்டுக்கலாம் அந்த அதை கொண்டு வந்து இங்கே வேர்டா ஃபார்மும் பண்ணிக்கலாம் இல்ல சம்பூர்வக்க வேற எதுக்காவது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதை ஒரு அவ்வய்பாவ சமாசத்துக்கு கூட நான் அதை யூஸ் பண்ணிப்பேன் சம் சம்முக்கு நிறைய இருக்கணுமே உம் சுமத்ரம் இருக்கு சம்முக்கு சம்பூர்ணம் சம்பூர்ணம் எஸ் சம்பூர்ணம் வரலாம் சம்பூர்ணம் இல்லாம அவங்களுக்கு வந்து ஆனா அவ்வய பாவம் இல்லை அதனால்தான் வரும் இப்ப இதுல உப நமக்கு வந்து சில ரூல்ஸ் ஃபாலோ பண்றோம் இதுல என்னென்ன ரூல்ஸ்னா அகாராந்தம் ஆகாராந்தமா இருந்ததுன்னா அது அம்முன்னு எண்ட் ஆகும் ஓகே உபகிருஷ்ணம் உப கிராமம் கிராமசிய சமீபம் கிருஷ்ண சமீபம் ஷாலாயாக சமீபம் ஆகாராந்தமா இருந்தாலும் அதை அம்முன்னு மாத்தி உபஷாலம் போட்டுக்கிறோம் உப வித்யாலயம் அப்படின்னு அதே மத்த வவல் எண்டிங்கா இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் ஹிரஸ்வமா ஆக்கிடுறோம் நத்தியாக சமீபே உபநதி ஆனா நதசிய சமீபே உபநதம்னு வரும் நதி வேற நதம் வேற அகாராந்தம் இது ஈகாராந்தம் அதனால பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சாதான் சமாசம் போக முடியும் சோ நெக்ஸ்ட் வந்து தேனு பார்த்தேன்னா தேனு உகாராந்த ஸ்திரீலிங்கம் ஸ்திரீலிங்கமா இருந்தாலும் சரி உகாராந்தமா இருந்தாலும் அது ஊகாராந்தம்னு அப்படியே அதனுடைய ஹிரஸ்வமா இருக்க போறது வேற அடுத்த பார்த்தேன்னா வத்வாஹா சமீபம் வதூஹு வத்வா அது ஊகாராந்தம் அந்த ஊனுடைய ஹிரஸ்வ எழுத்து பார்த்தோம்னா உ அதனால உப வது அப்படின்னு சமஸ்த பதம் நின்னுடுறது அதே கோஹோ சமீபம் பார்த்தோம்னா கோ ஓகாரம் வந்து உங்களுக்கு தீர்க்கம் தான் அதற்கு ஓ ஓன்னு தமிழ்ல சொல்ற மாதிரி நமக்கு ஹிரஸ்வம் கிடையாது தமிழ்ல ஓ ஓ உண்டு ஓ ஹிரஸ்வம் உண்டு ஆனா சம்ஸ்கிருதத்துல நமக்கு வந்து ஓங்கிறது ஒன்லி பிரயோகம் அதனுடைய இதஸ்வமா ஆக்கணும்னா நமக்கு ஊவைதான் எடுத்துக்கிறோம் ஸ்தான அந்தரதமாகட்டோ எந்த பிரயத்தனம் நமக்கு வந்து சேமா இருக்கோ பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன் சேமா இருக்கோ அதை வச்சுட்டு ஹிரஸ்வம் சொல்லுவோம் ஐ இருந்ததுன்னா இ மாத்திப்போம் ஓ இருந்ததுன்னா அவு இருந்ததுன்னா அதை வந்து ஊன்னு மாத்திப்போம் சமீபம் நௌஹூன்னு சப்தம் பிராதிபதிக்கத்துக்கு போயானுமோ இல்லையோ நம்ம எப்பவுமே சமீபார்த்தே உபா போட்டுட்டோம்னா இப்ப இந்த உபா நவ் பார்க்கலாம் ஒரு நிமிஷம் ஜஸ்ட் வை இட் ஹேப்பன்ஸ் எப்படிங்கிறதுக்கு நாவக சமீபே சமீபார்த்தே உப்பா போட போறோம் ஸோ உபா முதல்ல அபியத்தை சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் நௌ அதுதான் அதனுடைய பிராதிபதிகம் நாவகாங்கிறது ஷஷ்டி விபக்தி நௌஹு நாவௌ நாவகா நாவம் நாவௌ நாவகா நவா நௌஹு நாவகா ஷஷ்டி பஞ்சமி நவே நவே சாரி சாரி நௌங்கிறது பிராதிபதிக்கம் வந்துடுறது சரி அவுகார அந்த ஸ்ரீலிங்கம் நௌ சப்தஹா இந்த இடத்துல அவுக்கு ஹிரஸ்வத்தை பண்ணிக்கணும் அடுத்தது உப நு வேற எதுவுமே அதனுடைய ஹிரஸ்வமா இருக்க முடியாது ஹிரஸ்வ எழுத்துக்கள் அ இ உரு ஏ ஓ இந்த நாள் எழுத்துமே உங்களுக்கு வந்து தான் இருக்கும் அவைகளுக்கு ரசம் கிடையாது சம்ஸ்கிருதத்துல நம்ம தமிழ் ஏ ஏஏ உண்டேன்னு யோசிப்போம் அப்படி இல்லை ஸோ அதனால ஊப நு இது நபுன்சகலிங்கமா இருக்கும் அவ்வய்பாவமா இருக்கும் ஸோ அவ்வியமா நின்னுடுறது அவ்வயமா இல்லாத ஒரு வேர்ட்யமா ஆக்கரோங்கிறதுனால அவ்வயீ பாவகா எப்படி இந்த சுக்லீ கரவத்தி சொல்றோமோ இல்லையோ அசுக்லம் இது வந்து ஒரு சுவி அந்தம்னு சொல்லுவோம் அசுக்லம் சுக்லம் கிருதம் அப்படின்னா சுக்லீ கிருத்தம் அத சொல்றோம் அந்த ஈ போடுறோமோ இல்லையோ சுக்லீ கிருதம் அப்படின்னு ஆறுது அந்த ஈ போடுறச்சே அதுக்கு வந்து ஒரு பிரத்தியம் போட்டுக்கிறோம் இதே மாதிரிதான் இப்ப பாவமும் அனவ்யம் அவ்வியமா இல்லாத சுபந்தம் நாவகாங்கிறது அவ்வயம் கிடையாது சமீபாங்கிறதும் உங்களுக்கு அவ்யயம் இல்லை சமீபார்த்தத்துக்கு ஒரு ச உபசர்க்கத்தை போட்டு அந்த என்டையர் சமஸ்த பதத்தை நம்ம வந்து அவ்வயமா ஆக்கிறோம் அனவ்யம் அவ்யயம் கிருதம் அல்ல அதனால அவ்வயீ கிருதம் சோ அவ்வீ பாவகா சமாசகான்னு இந்த சமாசத்துக்கு பேரும் சரியா அதே இருந்ததுன்னா இருந்ததுன்னா முக்காவாசி அவைகளுக்கும் அம்முன்னு வந்துடும் அந்த என்டிங் லெட்டர் எடுத்துடணும் சிலதுக்கு சிலதுக்கு என்டிங் லெட்டர் எடுக்க மாட்டோம் ஃபார் எக்ஸாம்பிள் ராஜன்னு எடுத்துட்டோம்னா ராஜ்நகா சமீபம் போட்டோம்னா உப ராஜனம் சொல்றது இல்லை ராஜம்னு சொல்றோம் அந்த நகாரம் போயிடும் வேற இங்க வந்து தகாரம் எண்டிங் சுகிருதா சமீபே போடுவோம் அம்ம சேர்த்துக்கணும் பின்னாடி ஹிமவத் நகாரத்துக்கு மாத்திரம் இந்த ரூல் பாக்கி எல்லாத்துக்கும் நம்ம வந்து இந்த பிராதிபதிக்கத்துக்கு பின்னாடி அம்ம சேர்த்து வேர்ட பண்ணிடுறோம் சமஸ்தபதத்தை சரியா ஓ துவந்தம் போயிட்டு தான் ஆயிருங்கோ அப்ப டெக்ஸ்ட முதல்ல பாத்துருவோம் ஏன்னா வந்து ரெண்டு இருக்கு நமக்கு இந்த ஆமா சுவஸ்ய கிரகம்

பூர்வது அவய விதம் சிலக்ம பூவ்பதாரி எக்கிய தம் அவியாவம் உதாரண அது அவம் என்று கூறுகிறோம் எப்படி எதை அப்படின்னா எஸ் பூவா நா எதற்கு வந்து பூர்வ பதம் முன்னாடி பதம் இருக்கோ இல்லையோ எந்த ஒண்ணுத்துக்கு முதல் எஸ்ய லக்ஷ்ம த்விதம் விதானாது அப்படி எடுத்துப்போம் எதற்கு வந்து த்விதம் ரெண்டு விதமாக உங்களுக்கு வந்து லக்ஷ்ம லக்ஷ்ம ஒரு குறிப்பீடு இருக்கோ அபவத் பூர்வ பதே அல்லது பூர்வ பதே எய்தர் பூர்வ பதத்துல இருக்கும் அவ்வயம் இல்லைன்னா பூர்வ பதத்துல அவ்வயம் அந்த மாதிரி பிளேசிங் போட்டுட்டோம்னா அதற்கு வந்து உங்களுக்கு ரெண்டு டைப் ஆஃப் அவ்வமா ஆயிடுது பூர்வக பதார்த்தா அப்படி எத்தனை முக்கிய இது வந்து முக்கியார்த்தத்துக்கு அர்த்தத்துக்கு போயிடுறது ரெண்டாவது லைன்ல ஸோ எஸ்ய எந்த ஒரு அவ்வயச பூர்வ பதே அஸ்தி அதுவா அபவத் பூர்வ பதே இல்லைன்னா பூர்வ பதத்துல இல்ல உத்தர பதத்துல இருக்கும் அப்படி நாமனாக அதனுடைய பெயரை கொண்டு துவிவிதம் லக்ஷ்ம விதானாது அதனுடைய ஒரு கேரக்டரிஸ்டிக் ரெண்டு விதமா நம்ம சொல்றோம் அதுதான் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் அவ்வயீபாவ சமாசா உங்க வாய்ஸ் வரல மேம் எனக்கு அப்போ நீங்க சொன்னது எது வரல சார் இந்த இடத்துல வந்து எஸ்ய அவ்வயசிய எந்த ஒரு அவ்வயத்துக்கு பூர்வ பதே பூர்வ பதத்துல இருக்கோ அபவத் பூர்வ பதேங்கரைச்சு அபவது அவ்வயம் முன்னாடி இல்லாமல் இருக்கிறது அண்ட் முன்னாடி இதோட இருக்கு அவ்யத்தோட இருக்கு அப்படின்னு எடுத்துட்டு நாம்நகா விதான அது அதையே நாமாவா வைத்து நம்ம வந்து ரெண்டு விதமா சொல்றோம் அதுக்கு லக்ஷ்மா லக்ஷ்மான்னு இண்டிகேஷன் அர்த்தம்

அந்த விக்கிர வாக்கியத்தை பண்றதுக்கு அதை க்ளூ எடுத்துக்கிறோம் அண்ட் கிருஷ்ணனுக்கு பக்கத்துல அத தான் நம்ம வந்து முக்கியம் சொல்லணும்னு பார்க்கறோம் சோ இது பூர்வ பதார்த்தத்துக்கு முக்கியம் போயிடுறது முக்கியத்துவம் வந்துடுறது இதுதான் அவ்வயிபாவ சமாசம்னு சொல்றோம் அஸ்மின் சமாசே பூர்வபதம் அவ்யயம் நாம வாச்சகம் ச பதி அத்த அயம் சமாசா த்வித அவ்வய பூர்வ பதவியாவாக மாச பூர்வ பதார்த்த பிரதான முன்ன ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய செக்ஷனுக்கு தான் நமக்கு பிரதானத்துவம் கொடுக்குறோம் சோ அவ்வ அவ்வ பூர்வபத அவ்வயி பாவத்துக்கு போராஜன்னு பிரத்யம் பூயாத் யாசக்தி அதிபாடவம் பாடவம் பக்தி தயா அஸ்து சம்பிரம் நிஷ்பாபம் உபலோச்சனம் சோ போராஜன்னு

என்ன நிஷ்பாபம் சம்பத்ரம் உபலோச்சனம் அஸ்து நிஷ்பாபம் பாபமே இல்லாத தன்மையும் சம்பத்ரம் நல்ல ஒரு சமயக்கு பத்ரம் நல்ல ஒரு நன்மையானது சம்ருத்தி நன்மையினுடைய ஒரு சம்ருத்தியானது உபலோச்சனம் கண் எதிர்க்க இருக்கட்டும் எப்படி அவர் வந்து இத்தனை அவய் பாவ சமாசத்தை போட்டு அங்க கோத்திருக்கார் பாருங்க கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வருதுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல பிரத்யகம்ங்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸோ ஹே ராஜன்னு தினே தினே பிராமணேஷு தவ பக்தி தினந்தோறும் பிராமணர்களிடத்தில் உன்னுடைய பக்தியானது சாமர்த்தியானுகுணம் வர்த்ததாம் ஒன்னு ஒன்ன ஒன் ஜமத்துக்கு ஏத்த மாதிரி இருந்துட்டு போட்டோம் யா எந்த ஒரு பக்தியினால பிரத்யக்ஷமேவ உன் கண்ணு எதிர்ப்பவே உனக்கு ஒரு சம்ருத்தியும் பாபங்களுடைய நாசமும் ஏற்படும் பாப்பா நாம் நாசகாச்ச சாத் ஸோ பிரத்யகம் அஹனி அஹனி பிரத்யகம் ஒவ்வொரு நாளிலும் பிரத்யேகஸ்மின் தினே அப்படிங்கிறத்து பிரத்யகம் பிரதி தினம் அப்படின்னு சொல்றோமே இது எல்லாமே அவ்வயம் தான் உங்களுக்கு அஹனி அஹனி பிரத்யகம் அதுக்கப்புறம் சக்தி மனதிக்ரமிய யதாசக்தி ரெண்டாவது பாடவேஷு அதிபாடவம் இந்த அதிகரணார்த்தே அதி யூஸ் பண்றோம் சரியா அதிகாரணம்னா சப்தமிக்கு பதில இந்த சப்தமி விபக்தி இருக்கு இந்த சப்தமி விபக்திக்கு பதில அதிங்குறதை யூஸ் பண்றோம் பத்ராணாம் சம்ருத்தி சம்பத்ரம் நன்மைகளினுடைய ஒரு இது உம் வளம் வளம் நன்மை வளம் அப்படிங்கறதுக்கு சம்பத்ரம் சம்ருத்தியர்த்தே சம்மம்ங்கறதை யூஸ் பண்றோம் சொல்லுங்க இந்த அத்திஹரி ஹரௌ அது அதி யூஸ் பண்றேன் அது மாதிரியா ஹரோ அதிஹரி அதிஹரி ஓகே இப்ப நீங்களே அந்த ஹரிஹிங்கிறது ஹரி அதி ஹரி அப்படின்னு நின்றுடுறது இல்லையா ஹரி என்னிடத்தில் பக்தின்னு சொல்றோம் ஹரவ் பக்திஹி அப்படின்னா அதிஹரி பக்திஹின்னு யூஸ் பண்ணலாம் பாபானாம் அபாவகா நிஷ்பாபம் லோச்சனையோகோ சமீபே உபலோச்சனம் கண்களுக்கு பக்கத்தில் ஆஹ் இந்த இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு கண்கள்ங்கிறதுக்காக விக்கிரக வாக்கியத்துல லோச்சன யோகோன்னு போட்டுருக்கா லோச்சன சமீபம்னு போட முடியாது ஒரு கண்ணுக்கு பக்கத்துல மாத்திரம் இருக்கு இன்னொரு கண்ணத்துல இல்லையா அப்படி இல்லை லோச்சனையோஹோ அந்தந்த இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம போடுறோம் உபகேஷம்னு யூஸ் பண்றோம் தலைக்கு பக்கம் முடிக்கு பக்கத்துல கே கேஷானாம் சமீபேன்னு சொல்லணும் உபகேஷம் அந்தந்த அர்த்தத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம விக்கிர வாக்கியத்தை யூஸ் பண்ணணும் பகினிக்கம் பிரஷ்ணம்ஸ்தி அதி ஹரி சொன்னேன்ல அதி ஹரிம்னு யூஸ் பண்ணுமா பிகாஸ் அதில சொல்ல சொல்லக்கூடாது ஏ ஹரிம் இல்ல அதி உபசர்கம் வந்தாலே த்விதியா விபக்தி அந்த மாதிரி அது வந்து எங்கன்னா ஓகே இதுக்கும் வித்தியாசம் இருக்கு நீங்க எந்த இடத்துல த்விதியா விபக்தி யூஸ் பண்ணனும் சோ ஹரிஹி வைகுண்டே சேத்தே படுத்துட்டு இருக்க சப்தமி விபக்தி அதே ஹரிஹி வைகுண்டே அதிஷேத்தே இது தப்பு வைகுண்டம்னு வரணும்னு வரணும் இல்லையா அது ஏன்னா இந்த வேபோட அதி அதான் சொன்னேன் உபசர்க்கு பல காரியங்கள் இருக்கு உபசர்க்கம் வந்து இங்க வேபோட சேர்ந்து இருக்கிறதுனால சப்தமி விபக்தியில இருக்க வேண்டியது அதுக்கு வந்து கர்மசம்யா வந்து அதுக்கு வந்து திவித்தியா போட்டிருக்கும் சரியா வெரஸ் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஹரவ் இருக்கக்கூடிய சப்தமி அதிகரணார்த்தே அதிகிற உபசர்க்கத்தை உபயோகப்படுத்துறோம் எடுத்துக்கிறோம் அதி அதி ஹரி ஹரி வந்து அப்படின்னு நிற்கும் திஸ் இஸ் இங்க இருக்கக்கூடிய அதி உங்களுக்கு கிரியாபதம் கிரியாபதத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உபசர்க்கம்

நாமபூர்வ பத பாவத்துல ரொம்ப எக்ஸாம்பிள்ஸ் கிடையாது நமக்கு ரெண்டே ரெண்டு எக்ஸாம்பிள் இந்த ரெண்டா அப்படியே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான் அதுல வேற இதுவே கிடையாது ஸோ ஸ்வசியாபி போஜனை எஸ்ய சூப்ப பிரதி ந யுஜதே ஷாக்கப்பிரதி வா அந்நேபியா கதம் தாசியத்தி ச எந்த ஒரு அரசனுக்கு அவன் அவன் சாப்பிட்றச்சே ஒரு அரசன் வந்து சாப்பிட்றச்சே அவன் வந்து சூப்பாங்கிறது இது கிரெயின்ஸ் இல்லையா எதர் சூ சூப்பாவுக்கு வந்து இப்போ சாம்பார் மாதிரி அதையும் சொல்லலாம் இல்லைன்னா கிரெயின்ஸுக்கும் சூப்பான்னு சொல்லலாம் ஒரு அர்த்தம் ஷாக்கான என்ன வெஜிடபிள்ஸ் அவன் சாப்பிட்றதும் கொஞ்சமாக சாப்பிட்றான் வெஜிடபிள்ஸும் கொஞ்சமாக சாப்பிட்றான் அவன் என்னத்தை இன்னொருத்தருக்கு தானம் பண்ண போறான் அவன் தனக்கு போட்டுக்கிறதுக்கே ரொம்ப அவன் யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறான்னா தானே வந்து சாப்பிட்றதுக்கு ஐயோ செலவழிச்சிடுவான் செலவழிச்சிரும்னு சொல்லி அவனே தன் போஜனத்தில் குறச்சல் குறைச்சலா போட்டுக்கிற ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு எப்படி கதம் சகா பிரபு அந்நேபியா தாஸ்தியி ஹவு கேன் ஈ கிவ் ஃபார் அதர்ஸ் சேரிட்டி ஸோ ஸ்வசியாபி போஜனே தன்னுடைய போஜனத்தில் சாப்பாட்டுல எஸ்ய எவனுக்கு சூப்ப துளிக்கூட துளி ந யூஜியத்தே ஷேக்கப்படவில்லையோ அல்லது ஷாக்கப் பிரதி அதுவா இல்ல துளி கூட வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸோட ஒரு லேசம் கூட அவன் சேர்த்துக்கிறது இல்லையோ அந்த ஒரு அரசன் கதம் அவன் மத்தவனுக்கு கொடுப்பான் யோ ராஜா ஸ்வசிய போஜனை அப்படி தன்னுடைய சாப்பாட்டுல சூப்பசிய சாக்கசியவா உபயோகம் லேசத்தா அப்ப ந சகதே துளி கூட அவன் பொறுத்துக்கிறது கிடையாதோ போடாத போடாத போடாதங்கிறானோ தாத கிருபண அக்ரேசர சக்கரவர்த்தி கிருபணா அக்ரேசரகான முன்னோடின்னு அர்த்தம் கஞ்சன்லயே கஞ்ச மகா பிரபுவா இருக்கக்கூடிய ஒருத்தன் எப்படி மத்தவனுக்கு கொடுக்க முடியும் கோவா கோனு விஸ்வசேயத்தை அவன் இன்னொருத்தனுக்கு கொடுக்கறான்னு ஒரு பொருளை வந்ததுன்னா அதை யாரும் நம்புவான்னு இவர் கூட ஆட் பண்றார் பாவார்த்தத்துல உதாரணம் இங்க ரெண்டே ரெண்டுதான் சூப்பசிய லேசா சூப்ப பிரதி ஸோ இந்த பிரதிங்கிறது லேசார்த்தத்துல நமக்கு சேரக்கூடிய ஒரு அவ்வயம் அதே சாக்கசிய லேசா சாக்க பிரதி அப்படின்னு உம் இதுக்கே நிறைய நமக்கு வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் உண்டு இஸ் இது ஒண்டிதான் மாத்திரார்த்தே லேசார்த்தே அல்லது மாத்திரார்த்தே தான் மற்றதெல்லாம் அவ்யய பதமே இல்லாமல் இருக்கக்கூடியதுதான் மத்திய சமுத்திரம் அந்த மாதிரி எல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இது வந்து உங்களுக்கு அவ்வியம் சேர்றது இந்த இடத்துல பகினி கிருபனா கிரே சர சக்கரவர்த்தி ச பஹுவிரீஹி சமாசவா இல்ல அது வந்து இது கர்மதஹரயா ஓகே கிருபனஹ ச அசௌ அக்ரேசரஹ ச சக்கரவர்த்தி ச எல்லாம் அவனே குறிக்கிறது ஒரே पर्सन தானே பஹுவிரீஹினா இட் வில் பீ समथिंग எல்ஸ்

அதுக்கு சமாசத்துக்கு அது வந்து இடம் கொடுக்காது அது வந்து அர்த்தத்தை பொறுத்து நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயம் சமாசம் இஸ் வெரி மச் ஸ்டில் வர்ட் பேஸ்ட் இருக்கிற வேர்ட்ஸ நம்ம எப்படி தான் நம்ம சொல்றோம் இந்த அர்த்தமுடைய ஒரு இதுல ரெல்ம்க்கு வரைச்சே ஒரு ஏரியாக்கு வரைச்சு அதுல இன்னும் அலங்காரம் லக்ஷணா அபிதா வியங்கியம் அந்த மாதிரி நிறைய இன்னும் யூ பிளே வித் த லாட் மோர் தேர் ஓகே

பகினி இந்த போதினில லேஷம் மாத்திரம் லேஷ மாத்திரம்னு வருது இல்லையா அது அது லேஷம் மாத்திரம்ங்கறது வந்து லேஷ லேஷஹா ஏவங்கறதுக்கு மாத்திரம்னு ஒரு பேர்ட யூஸ் பண்ணிக்கிறோம் பட் தட்ஸ் நாட் அப் சமாசம் தட் இஸ் எ சமாசம் ஒன்லி பத்ரம்ங்கிறது பர்யாப்தார்த்தே மாத்திர சப்தத்தை உபயோகப்படுத்துறோமோ ஒரு அந்த மாதிரி ஒவ்வொரு இது இருக்கும் அந்த இடத்துல

நாலு வகைப்படுறது இந்த துவந்த சமாசம்ங்கிறது நமக்கு வந்து அஸ்மின் சமாசே இந்த துவந்த சமாசத்துல என்ன ராமஸ்ட லக்ஷ்மண்ட ராமலக்மண அப்படின்னு ஆறுது அதுல ரெண்டு பேரும் வேணும் நமக்கு ஏன்னா கிரியையோட சொல்றச்சு ராமஹா கச்சதி லக்ஷ்மணா கச்சதி ராமலக்ஷ்மணோ கச்சத்த அப்படின்னு சொல்றோம் ரெண்டு பேருமே கிரியையோட சேர்றா அதனால ரெண்டு வேர்ட்ஸும் நமக்கு முக்கியம் அதனால அஸ்மின் சமாசே பிராதியம் உபயோஹோ அஸ்தி ரெண்டுத்துக்குமே உபயோகோ பதார்த்தையோ சாத் ரெண்டு பதார்த்தத்துக்கும் நமக்கு வந்து பிராதானியம் இருக்கு சஹி தா சது அது நாலு வகை படுறது அப்படின்னு புதைஹி வினிஷ்டிதாக என்னென்ன மெயினா வந்து மெயின் டிவிஷன் ரெண்டு தான் நமக்கு நாலு கிடையாது ரெண்டு தான் இதுல டிவிஷன்ஸ் அத வந்து இந்த சமாச குசுமாவளியில வாழோட பிராக்டிஸே என்னன்னா பகுபதம் ஏகபதம் பகுபதம்னு சொல்றோமோ இல்லையோ அந்த அந்த மாதிரி த்விபத பகுப்ரீகி பகுபத பகுப்ரீகின்னு சொல்லி அந்த ஒரு டிவிஷன் சொன்ன மாதிரி இங்கேயும் வந்து த்விபத இத்திரேத்திரை யோகா பகுபத உப் இத்திரேத்திரை யோகம்னு சொல்லு சமாஹாரம்னு சொல்ல போற சோ த்விபத இத்திரேத்தரம் பகுபத இத்திரேத்திரம் த்விபத சமாஹாரம் பகுபத சமாஹாரம்னு நாலா சொல்ல போற நமக்கு வந்து ரெண்டே ரெண்டு தான் இந்த இடத்துல விக்கிரக வாக்கியத்துல சங்கிறத போட்டு நம்ம சேர்க்கணும் ராமஹா ச லக்ஷ்மணஹா ச அப்படின்னுட்டு தான் விக்கிரக வாக்கியத்தை சொல்ல போறோம் ஓகேயா அது ஒண்ணு ஒரு பாயிண்ட்டு அதுக்கப்புறம் இதர இதர யோகாங்கிறச்சே அவயவங்கள் உங்களுக்கு வந்து செப்பரேட் செப்பரேட்டாக வச்சு அதை ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து ஒன்னாக்குறோம் இப்போ ராமஹா ச ராமஹா ச ராமௌ அது வந்து ஏகசேஷம்னு பேரு ராம ராமௌன்னு சொல்றதுக்கு பதிலா ராமௌ அப்படின்னு ஒன்னா சொல்றோம் அத அதுதான் ராமஹ ராமௌ ராமாகா ராமஸ்ட ராமஸ்ட ராமச்ச ராமஹா அந்த இடத்துலயும் ஏகசேஷம் அது ஒன்னையா ஒன்னு மிஞ்சருது இஃப் வேர்ட்ஸ் ஆர் த சேம் தென் உங்களுக்கு ஒன்னு மிஞ்சும் இஃப் த வேர்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் தென் ஒவ்வொரு வேர்டையும் நம்ம வந்து சமஸ்த பதத்துல சொல்ல போறோம் ஸோ ராமஸ்ட லக்ஷ்மணஸ்ட ராமலக்ஷ்மணோ ராமஸ் கிருஷ்ணஸ்ட ம இதே பகுபத இதர இத்தர யோகத்துக்கு என்னன்னா பலது இருக்க போறது பிரம்மா விஷ்ணு சிவ மகேஸ்வரஹாச்ச பிரம்ம விஷ்ணு மகேஸ்வராஹா அப்படின்னு செய்யறோம் எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை வச்சனத்துல போட போறோம் ரெண்டு பேர் தான் இருக்கான்னா டியூவல்ல இருக்க போறது பல பேர் இருக்கான்னா உங்களுக்கு வந்து பகு வச்சனத்துல இருக்கும் அண்ட் அந்த பகுவச்சனமும் கடைசி எழுத்து வந்து எந்த லிங்கத்துல இருக்கோ அந்த லிங்கத்தினுடைய வச்சனம் தான் வரப்போறது அதே சமாஹாரம் எடுத்துட்டேன்னா யூஆர் டாக்கிங் ஆஃப் எ கம்யூனிட்டி ஆஃப் திங்ஸ் வீணா வேணு வாத்திய மிருதங்கம் அது எல்லாத்தையும் சேர்த்து சொன்னோம்னா வீணா வீணாச்ச ச வேணுகூ ச மிருதங்கம் ச வீணா வாத்திய வேணு மிருதங்கம் அப்படின்னுட்டு ஒரு சமாகாரமா சொல்றோம் அது எப்போ டாக்கிங் குரூப் ஒரு செட் அப்படின்னு சொல்றே தான் அந்த சமஹாரத்வந்தத்தை யூஸ் பண்ணுவோம் அப்போ அந்த செட்டில் எல்லா பார்ட்ஸும் இன்க்ளூடெட் பட் போகிறச்சே அந்த செட்டா போகும் செட்டா வரும் அதுக்காக இங்கே ராமலக்ஷ்மணோன்னு சொல்றச்சே ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் போகணும் ஒரே சமயத்தில் வரணுங்கிற அவசியம் இல்லை வேற சமாகார சேர்த்து அதை வந்து ஒரே இதுவா போட்டோம்னா இதுல வந்து ரெண்டு பேர் இருக்கா மூணு பேர் இருக்கா நாலு பேர் இருக்கா அப்படின்னு தனித்தனியா சொல்றது ஒருத்தரும் ஒரு ஒரு கிரியாவோட அன்வைக்கிறா புரியுதுதான் இது மெயின் டிஃபரென்ஸ் இதுக்கு அதுல இத இதர இதர துவந்தம் ஆஸ் யூஷுவல் ஒரு சுபந்தத்தோட இன்னொரு சுபந்தம் சேர்றது ராமஹாச்ச கிருஷ்ணஹாச்சன்னு சேர்றது சீதா ராமவும் சீதாச்சாமு போட்டோம்னா சீதா ராமட்டும் ராமாவனுடைய திவித்தா விபக்தி தான் போகும் அங்க தி துவிவச்சனம் தான் அங்க சேரும் அதே லட்சுமிச்ச சரஸ்வதிச்சன்னு சொன்னேன்னா சரஸ்வதி சரஸ்வத்திய சரஸ்வத்திய அதே போல வந்துடும் அப்ப லக்ஷ்மி சரஸ்வத்தியௌ அப்படின்னு அதோட அது மாதிரி இருக்கும் இப்ப இதே பல தேவதைகளை சொல்லி ஒரு பெண் தேவத்தைய கடைசியில சொன்னோம்னா அந்த தேவதையினுடைய ஒரு பகுவச்சனம் தான் வரப்போறது பிரம்மாச்ச விஷ்ணு தேவிச்ச சொன்னோம்னா பிரம்ம விஷ்ணு தேவ்ய நதி நத்தியோ நத்ய தேவி தேவ்யோ அப்படின்னு வரும் சரிங்களா இல்ல வந்து அந்திம பதத்துல இருக்கக்கூடிய லிங்கம் அதுதான் டிட்டர்மினிங் ஃபேக்டர் சமஸ்த பதத்தினுடைய லிங்கம் அண்ட் தென் உங்களுக்கு வந்து அந்த எத்தனை பதங்கள் சேர்றதோ அத பேஸ் பண்ணி தான்

சூர்யா சந்திரமசோகோ வம்சியவு ராமகிருஷ்ண அகம் ராமனையும் கிருஷ்ணனையும் நான் நமஸ்காரம் பண்றேன் ராமகிருஷ்ணோ அகம் பஜே ராமன் சாக்சாத் ராமனை சொல்றார் நம்ம இந்த ஸ்ரீராமனை சொல்றார் நாட் பல்ராமன் தசரத கிருஷ்ணனையும் நான் நமஸ்காரம் பண்றேன் அது எப்படி சொல்றார்னா யயோஹோ பலேன யாருடைய ஒரு பலேன பலத்தினால சமிதவும் இருக்கணும் உம் இத வந்து சமிதவ் வேண்டாம் நமிதவுன்னு மாத்தின் ஆமா நமிதவு கம்ச கம்சராவணு இருக்கணும் நமிதவுன்னு வணங்க செய்தவர்கள்

கம்ச ராவணோ கம்சனும் ராவணனும் சப்டியூட் நிஹதோ கொல்லப்பட்டார்களோ மேலும் சூர்யா சூரியன் சந்திரன் இந்த வம் இவர்களினுடைய வம்சிய வம்சத்தில் பிறந்தவர்களாக இருந்தார்களோ அப்பேற்பட்ட ராமன் கிருஷ்ணன் இவா ரெண்டு பேரையும் அகம் பஜே நான் நமஸ்காரம் செய்கிறேன் அப்படியே கம்பைன் பண்ணிட்டார் சூரிய வம்சத்துல இருக்கிறவர் ராமன் சந்திரவம்சத்துல இருக்கக்கூடியவர் கிருஷ்ணன் கம்சனை கொன்னவர் கிருஷ்ணன் ராவணனை கொன்னவர் கிருஷ்ணன் அப்போ எல்லாத்தையும் உங்களுக்கு துவந்தச மாசத்துல இப்போ போட்டார் என்னென்ன வம்சே சமுத்பன்னம் ஸ்ரீராமம் சூரிய வம்சத்துல பிறந்த ராமன் ஏன ராவணஹா நிகதா எவரால் ராவணன் கொல்லப்பட்டாரோ சந்திர வம்சே கொல்லப்பட்டாரோ சந்திர வம்சத்துல சந்திரவம்சத்துல ஆக்சுவலி சமிதவும் நன்னாதான் இருக்கும் சமிதவும் போட்டோம்னா உங்களுக்கு வந்து தே போத் ஆர் ஈக்குவல்னு அர்த்தம் ராமனும் கிருஷ்ணனும் ஈக்குவலா இருக்கான் சண்டையே வேண்டாங்கிறதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்ப இருக்காங்கிற அர்த்தமும் ஒட்டி வரும் சோ ரெண்டுமே எடுத்துக்கலாம் நீங்க ஜாதம் கிருஷ்ணம் வம்சத்துல பிறந்த கிருஷ்ணர் யா கம்சம் ஜகான யாரு கம்சனை கொன்னாரோ தௌ அகம் பஜாமி அந்த ரெண்டு பேரையும் நான் நமஸ்காரம் செய்கிறேன் பஜிக்கிறேன் சோ கம்சஸ்ட ராவணஸ்ட ராவணம் இந்த சூரியஸ்ட சந்திரஹாச்ச சூர்யா சந்திரமசவுங்கிறது இது வந்து ஒரு பெக்யூலியர் சமாசம் எக்ஸாம்பிள் இத வந்து சந்திரஸ்டன்னு போட்டிருக்கார் தப்பு அது சரியா அதனாலதான் சொல்றேன் இத வந்து சந்திரமாகனு போடுங்கோ இங்க நான் ஒரு நிமிஷம் சந்திரஸ்டன்னு வந்து இது வந்து தப்பு கரெக்டா இருக்கும்னு நினைச்சேன் தப்பு சந்திரமாக மாத்திக்கோங்க அத சூரியனும் சந்திரமாகாலும் சந்திரன் சந்திரஹா நானும் சந்திரன் ஆனா இங்க சந்திரமசோகோன்னு போட்டிருக்கிறதுனால சகாராந்தமான சந்திரமாக சந்திரமசோ சந்திரமசஹா சந்திரமசம் சந்திரமசோ சந்திரமசஹா அதனுடைய சஷ்டி என்ன வரும் சந்திரமசா சந்திரமசோஹோ அப்படின்னு த்விவச்சனத்துல சொல்றாரு சோ ஷஷ்டி த்விவச்சனத்துல இருக்கு சூரிய சந்திர வம்சத்தினுடைய ஆர் சூரிய சந்திரனின் சந்திரர்களினுடைய வம்சியௌ வம்சத்தில் பிறந்தவர்களான அப்படின்னு வருது சூரிய சந்திரமா சூரியச்சந்திரமசயோ சூரியச்சந்திரமசோஹரும் வந்து ஷஷ்டித்விவச்சனத்துலதானே இருக்கு ராமச்ச கிருஷ்ணச்சராமகிருஷ்ணம் இத்தியவாதாயிரீஹி பாப்போம் பஹுபத இத்தரே இத்தரதுவந்தம் சாரி அதுவே திருப்பி திருப்பி வருது வாபீகோபடாகா மகதாம்பி தர்மார்த்த காம மோக்ஷாச்ச சித்தியந்தே மாற்ற சம்சய ரொம்ப சுலபம் வாபி வாபின் கூப கிணறு தடாகம் கொளம் கணறு கொளம் வாய்க்கால் இவைகளை ஸ்தாபனாத்து ஸ்தாபனம் செய்வதனால பை எஸ்டாப் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் பை பில்டிங் ஆல் தீஸ் திங்ஸ் தர்ம அர்த்த காம மோக்ஷம் இவைகள் சித்திக்கும் ந அத்தம்சயா இதுல ஒரு சந்தேகமும் வேண்டாம் சோ வாபி கோப தட்டாக்கா நாம் ஸ்தாபனையின தர்மார்த்த காம மோக்ஷ புருஷார்த்தாக நிசம்சயம் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் சித்தியந்தி சித்திக்கின்றன வாபீச்சூபா தட்டாக்காங்கிறது புல்லிங்கத்துல இருக்கு ஸோ ஒன் டூ த்ரீ தேர் ஆர் த்ரீ நம்பர்ஸ் ஹியர் அதனால பகு வாபி கூப தடாகு ஒரு வேர்டு வருது தர்மஸ்டர்த்த காமஸ்ட மோக்ஷ்ட தர்மார்த்த காம மோக்ஷாக அதே அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள்ல வந்து குட்யம் நபுன்சகலிங்கத்துல குட்யம்னா ஒரு பாத்திரம் பானை குளம் இது பானை ஒரு துணி படகா குட்யம் ஒரு ஷட்டி இவைகள் எல்லாமே சேர்ந்து நம்ம சொல்றோம்னா கட பட்ட குட்யானி குட்யம் குட்டியே குட்யானி இப்ப பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னு சொல்றோம் நான் சந்தேகம் சொல்லுங்க சந்திரமாஹாச்ச சூரிய சந்திரமசோ அது தயோகோ சமாஹாரா பண்ண முடியுமா உம் தயோகோ சமாஹாரா வந்து சொல்ல மாட்டோம் அதுக்கு சூர்யா சந்திரமசம் வரணும்

ஆஹ் நோக்கிருந்தா கேட்க எதுக்கு சாரி சொல்றேன் சமாஹார துவந்தம் இப்ப ரெண்டு இது நம்ம பல இதுல பாத்துருப்போம் சீதோஷ்ணம் வா இது கத்தியதே கீதையில பார்த்தேன்னா சுகதுக்கே சமய கிருத்வா லாபா லாபோ ஜயா ஜெயன்னு வரும் அதுல எல்லா துவந்தமா வரும் யோக யோகத்வந்தமா போட்டிருப்பாரு சுகம் அதுல வந்து இதர இதர துவந்தம் வரும் இந்த இடத்துல சமாஹார தொந்தமா சொல்றார் சீதோஷ்ணம் சுகதுக்கம் சுகம் துக்கம் சமாஹார போடணும் சரியா சோ சீதம் ச உஷ்ணம் ச சயோகோ சமாகார சீதோஷ்ணம்னு ஏகவச்சனமா வந்து நபன்சுகலிங்க வந்துடும் சோ எந்த ஒருவன் யகா சீதோ சீதோஷ்ணம் சுகதுக்கம் வா சகன்னு சதா எப்பொழுதும் இருக்கிறானோ சஹன்னு பொறுத்துக்கொண்டு அர்த்தம் குழுமையும் உஷ்ணத்தையும் சுகத்தையும் துக்கத்தையும் சஹன்னு பொறுத்துக்கொண்டு எவன் ஒருவன் எப்பொழுதும் இருக்கின்றானோ மேலும் நன்கு துவச்சம் வாக்கையும் துவக்குன்னு தோல் இது ரெண்டுத்தினுடைய சமாச்சாரத்தை அடக்கின் இருக்கானோ நியம்ய வாக்கையும் அடுக்கிறான் தோல்னு அந்த ஸ்பர்ஷம் இந்திரியங்கள் இந்திரியங்களையும் அடக்கிறானோ சயேவ யோகி இத்தி கத்தியத்தை அவனைதான் யோகின்னு நம்ம சொல்றோம் சோ சீதம் ச உஷ்ணம் சயோகோ சமாஹார சீதோஷ்ணம் சுகம்ச்ச ச தயோஹ சமாகார சுகதுக்கம் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஆஸ் அ இது ஒரு குரூப் வாக்குச்சுவக்குல வாக்குச்சுவக்குங்கிறது இது சக்காராந்தம் ஸோ துவச்சம்னு வருது அம்ன முடியறதா அந்த சமா துவந்தத்துக்கு எப்படி முடியும்னு சொன்னம்னு வந்து விடுறது நம்ம அவ்வய்பாவத்துக்கு உபயோகப்படுத்தின அந்த ரூல்ஸை வந்து இங்க யூஸ் பண்ணிக்கணும் இந்த சமாகாருவந்தத்துல அம்மனு வந்துரும் சரியா சுகதுக்கம் சீதோஷ்ணம் வாக்துவச்சம் ஒரு கொஸ்டின் இருக்கு இந்த இத்திரேத்திர துவந்தத்துக்கும் இந்த சமாஹார துவிபத துவந்தத்துக்கும் ஜஸ்ட் நான் அது அவ பண்ணிருக்கிறத வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம் பட் மீனிங் வைஸ் தே போத் மீன் தி சேம் ரைட் சோ தே தேர் கேன் பீ சட்டில் டிஃபரன்சஸ் வென் ஐ சே ஒரு சமாஹார துவந்தமா நான் சொல்றச்சே ஐ ட்ரீட் இட் ஆஸ் எ செட் இப்போ வந்து புஸ்தக துவயமுக்கும் புஸ்தகேக்கும் உண்டான வித்தியாசம் புஸ்தகே ஸ்தக அப்படின்னா ரெண்டு புஸ்தகம் அங்கே இருக்கு புஸ்தக துவயம் அஸ்தின்னு சொன்னேன்னா தேர் இஸ் அ செட் ஆஃப் டூ புக்ஸ்னு அர்த்தம் தேர் இஸ் அ டி டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ அந்த மாதிரி இந்த இத்திரை இத்தர துவத்வ யோகாக்கும் சமாஹார துவந்தாக்கும் நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்றச்சே ராமஹா கச்சதி சொல்றேன் சரியா ராமஹா கச்சதி சொல்றச்சே லக்ஷ்மணஹா கச்சதி சொல்றேன் அப்ப ராமஹாச்ச லக்ஷ்மணஹாச்ச கச்சதின்னு சொல்றச்சு ராம லக்ஷ்மண கச்சதா அப்படின்னு டியூவலா யூஸ் பண்றேன் ஆனா சமாஹாரத்துல என்ன ஆயிடும்னா சுகதுக்கம் அனுபூயதே ஒரே தானே சிங்குலர் தானே அது கிரியாபதத்துல உங்களுக்கு வித்தியாசம் வரும் டெஃபினட்டா அதுல சில

பகுபத சமாகாரமோ அதே மாதிரிதான் ஏ நிறைய பதங்கள் சேர்றது டக்கா மிருதங்க படகம் எஸ்ய தத்வான மந்திரே அஸ்வஹஸ்திரம் எஸ்ய பாவுகம் தஸ்ய பூபிருதா எந்த அரசனுடைய ஒரு எந்த அரசனுடைய ஒரு மந்திரம் அதாவது வீட்டில் எவனுடைய வீட்டில் வந்து இதெல்லாம் இந்த டக்கா மிருதங்க படகம் இந்த டக்கான வந்து ஒரு உடுக்க மிருதங்கம் அந்த இந்த இந்த ஒரு இல்லையோ டண்டோரா பட்டகம்னு பேரு டக்கான உடுக்க மிருதங்கம் நம்ம பாக்குற அந்த க கல்யாணம் இந்து வாசிக்கிறது கச்சேரியில வாசிக்கிறது படகத்வனிங்கிறச்சே இந்த டண்டோரா போடுற அந்த இதுக்கு பட்டகம்னு சொல்லுவோம் பேட்டில் கிரை அதுக்கெல்லாம் யூஸ் பண்ற அந்த ட்ரம்ஸுக்கு பெரிய ட்ரம்முக்கு பட்டகம்னு சொல்றது இவைகள்ஸ்ய மந்திரே எவனுடைய பேலஸ்ல தத்வான சப்தமிட்டனவோ துவனதி அது தத்வான அஸ்வஹஸ்தி ரதம் யாருடையதோ இந்த அஸ்வஹஸ்தி ரதம்னு இந்த இந்த காம்பினேஷன் ஆஃப் குதிரை யான ரதங்கள் இவைகள் எல்லாமே எவனுடையதோ அவன் தசிய பூ பாவிகம் பூபிருத பாவுகம் பூபிருத பாவிக்கம் பூபிருத தசிய பூபிருதா பாவுகம் பாவுகம்னா டெபினட்டா குஷலம்னு அர்த்தம் பாவுகம் பவேத்து அவனுக்கு டெபினட்டா ஒரு நன்மை உண்டாகும் யார் இடத்துல இந்த மாதிரி மங்களமான துவனிகள் இருக்கோ யார் வீட்டுல எவனுக்கு வந்து இந்த மாதிரி ஏராளமான சம்பத்துக்கள் இருக்கோ குதிரை யானை எல்லாம் இருக்கோ அவனுக்கு நன்மை உண்டாகும் சோ எஸ் ராஜ்ய பிராசாதேஸ்ல டக்கா மிருதங்க பட்டகா இத்தியாதீனாம் வாத்திய விசேஷா நாம் தனி பிரதித்வன்யத்தை இந்த மாதிரி வாத்தியங்களினுடைய ஒரு துவனி ஒலியானது பிரதித்வன்யத்தை கேட்கிறன்றனவோ எதிரொலிக்கின்றனவோன்னு அர்த்தம் பிரதித்வன்யே எஸ்ய எந்த அரசனுக்கு ரத கஜ துரகாணாம் தலானி மனோஜானி எந்த அரசனிடத்துல இந்த ரதம் யானை குதிரைகள் இவைகளினுடைய தளம்னா கேவல்ரி மாதிரி காலம்ஸ் ஆஃப் தீஸ் எவனுக்கு இருக்கோ செக்ஷன்ஸ் ஆஃப் ரதம் அந்த ஆர்மியில இருக்கக்கூடிய செக்ஷன்ஸை சொல்ற அதுக்குதான் தளம்னு பேரு ஸோ யாருக்கு வந்து இந்த மாதிரி மனதை கவரக்கூடிய ஒரு யானைகளும் ரதங்களும் குதிரைகளும் இருக்கோ தசிய பூபிருதா அந்த அரசனுக்கு அவசியம் குஷலம் பவதி அவனுக்கு நன்மை உண்டாகும் सो समाहारं ढक्का च मृदङ्गश्च पटहश्च तेषां समाहारः समाहारः नाे कूटम् पटहम् अश्वश्च mm. हस्ती च रथश्च तेषां समाहारः अश्वहस्तिरथं पाणि च पादौ च ग्रीवा च तेषां समाहारः पाणिपादग्रीवम् पाणिपादग्रीवम् ஆஹ் எல்லா அவயவங்களோட இருக்கிறதுன்னு அர்த்தம் அவனுக்கு ரெண்டு கால் இருக்கு ரெண்டு கை இருக்கு ரெண்டு தலை இருக்குன்னா அப்போ கேட்போமே நகம் இருக்கா இது இருக்கா அது இருக்கான்னு கேட்போம் ஜென்ரலி இந்த மாதிரி ஒரு செட்டை சொல்லிட்டோம்னா இட் வில் இன்க்ளூட் மெனி திங்ஸ் நாட் பீன் எக்ஸ்பிரஸ்ட் ஆல்சோ நான் ஒன்னொன்னா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை பாணிபாத கிரீவம் எல்லா அவயவங்களும் அவனுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அழகா இருக்கு அந்த ராமசிய பாணிபாத கிரீவம் சுந்தரம் அப்படின்னு வெறும் கையை காலு கழுத்து இது தான் அழகா எல்லாமே அப்படியே சேர்ந்துரும் அதுல அது அந்த அந்த யூசேஜ பொறுத்து உங்களுக்கு அது மாறும் வெறு தசிய பானோ பாணி சுந்தரி சுந்தரவ் அப்படின்னு சொன்னேன்னா ரெண்டு கை அழகு பாரு அப்படின்னு கைக்கு மாத்திரம் போக்கஸ் கொடுக்குறேன் அந்த இடத்துல இப்ப பகவானோட பாதுகையை மாத்திரம் இப்ப கண் அழகு இங்க மதுள் அழகு அங்க தேர் அழகுன்னு எல்லாம்

துரியோதன துஷாசன கர்ண சகுனி அப்படின்னு மாத்தினே வச்சுக்கோங்க இல்லன்னா சகுனி துரியோதன துஷாசன கர்ணம் அப்படின்னுட்டு ஒரே குரூப் துஷ்ட சதுஷ்டயம் அப்படின்னு ஐ கேன் சே தட் நாலு பேரும் துஷ்டர்கள்ல நால்வர் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த நாலு சேத்து சமாஹாரமா நான் சொன்னேன்னா அப்போ சகுனி துஷாசன துரியோதன கர்ணம் அப்படின்னு சொல்லிக்கலாம் தயோகோ சமாஹாரா எல்லா இடத்துலயும் வந்து நின்னுடுறாவா அப்படிங்கிற மாதிரி உம் ஓகேயா